அப்பா பாதியுடைய 25வது இசையமைத்து அவரே ஹீரோவாக நடித்து வருகிற 24 வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல கருத்தும் இருக்கிற படம், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன் சார். இப்போ நிறைய ஹீரோக்களை நீங்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்கீங்க, அவங்க வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பாகவும் அமைக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு புகாரில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காமலே வந்து சிம்பு அடுத்த படத்தில் நடிக்க போயிட்டாரு, அந்த புகார் அது இப்போ என்ன நிலைமையில் சார் இருக்கு? நடிகர் சங்கத்தில் சாரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுத்துருக்கோம், அது சுமூகமாக பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்படலை அப்படின்னு இல்லை கேட்குற தீர்வு கிடைக்கலங்கிறது இல்லை அது கிடைச்சிடும். இல்லை சார், அதே மாதிரி இனிமேல் அவர் இந்த படத்தில் தக்லைஃப் படத்துல நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு புகார் வச்சிருந்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இல்லை அந்த மாதிரி நடிக்கக்கூடாதுன்னா சொல்ல, ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு ஒரு படம் நடிச்சு குடிச்சு போகணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அவ்வளோ படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை சுமூகமாக முடிவு சார், பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவர் கூட ரஜினி சாரை மீட் பண்ண பேசிட்டு இருக்கேன், அவரும் பண்ணித்தரேன் சொல்லியிருக்காரு, விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த வெந்து தடுக்கிறது காடு வரும்பொழுது பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இந்த படம் வருமா இல்லை வேறு இந்த பிரச்சனைகளால் அந்த படம் ட்ராப் பண்ணப்படுமா சார், இல்லை அது தொடர்ந்து சக்ஸஸ் ஆகி இந்த பிரச்சனைலாம் சுமூகமாக பேசி முடிச்சுட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகர்கள் மேலே அதாவது சரியான கால்ஷீட்டோ இல்லை படங்கள் பண்ணி தர மாட்டேங்கிற குற்றச்சாட்டு இருக்கு, ஆனால் வெளிப்படையாக வெளியில் வந்து எதுவுமே சொல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு, என்ன காரணம் அதுக்கு அப்படின்றதுல? எல்லாருமே அந்த மாதிரி இல்லைங்க, நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், அதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஜெயம் ரவி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நாங்கள் திருப்பி திருப்பி வச்சு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜெயம் ரவியோட 3வது படம் ஜீனி பண்ணிட்டு இருக்கோம், 4வது படமும் பண்ண போகிறோம். அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. படம் வந்து பிடி சார் அப்படின்னா வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கூல்ல வந்து ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் காரணமா இருப்பவர் பிடி சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடி சாரா இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் நல்ல கிராண்டான ஒரு படமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசனி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் வேணுகோபால் ஒரு அருமையான கதை திரைக்கதையோட ஒரு ஒரு நல்ல இந்த டைமுக்காக நல்ல ஒரு படமாக அதை எடுத்திருக்காரு. ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ 24ஆம் தேதி தியேட்டரில் வருது, பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு இந்த மாதிரி குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்தது, நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, சில படங்கள் காணாமலே போயிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பிடி சார் அப்படின்ற படம் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் பார்க்கலாம் வாங்க, ஜாலியாக இருக்கும் தியேட்டர். ஏன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது கமர்ஷியலாக ஸ்டார்ட் ஆனிச்சு, ஸோ ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்க படம் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் அப்படியே வழக்கம் போல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, என்டர்டைன்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பொதுவா? இல்ல அதான் கேக்குறேன், இப்ப பொதுவா அந்த பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு, அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நீங்க ட்ரைலர்ல பார்த்ததுதான் படத்துல இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல மெசேஜ், ஜாலியா இருக்கும் தியேட்டர் வந்து ஜாலியா போல. சார் படம் ரவுடியா அப்படிங்கும் போது இல்ல அவர் கிரிமினல் ஆயர்னு ஒரு டயலாக் இருக்கு, அது நீங்க படத்துல பாருங்க செம்மையா இருக்கும், படத்துல பாருங்க, அதை நான் சொல்லிட்டா ஜோக் போயிடும். கோயம்புத்தூர் உண்மை சம்பவம் அந்த கதையாது இது, அது டைரக்டருக்கு தாங்க தெரியும், இது எதுங்கிருந்து எடுத்தாருன்னு. எனக்கு கதை படித்தப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்போ உடனே பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேள்வி டைரக்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிங்க. நானே அதை கவனிக்கல நீங்க கவனிச்சிருக்கீங்க. இல்ல என்ன அதுல என்ன மேட்டர்?
அதுக்கு எனக்கு கேள்வியே புரியல, எழுத்தா இசையான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, தீர்வு கிடைக்கல. தீர்வு கிடைக்கல, சூப்பர் ஸ்டார் தீர்வு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு சரிங்களா? இப்போ வந்து அந்த ஸ்டார் யாரும் ஆக்சுவலி யூஸ் பண்றது கிடையாது. சரி, டைட்டில தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இப்போ நீங்க ஏன் அந்த ஸ்டார் வச்சிருக்க, காரணம் என்ன? ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குற. காரணம் எதுவும் இல்லைங்க. அது டிசைனர், போஸ்டர் டிசைனருக்கும் டைரக்டருக்கும் மேபி அவங்களுக்கு. அண்ணா வணக்கம். வந்து ஒரு பல்கலைக்கழகம், நீங்க பிடி சார் பேர் வச்சிருக்கீங்க. அந்த பிடி சார் பேர் பேர் வச்சா நம்ம சினிமாவுக்கு சில கமர்ஷியல் விஷயம்லாம் வச்சிருக்கோம். சார் பேர் கட்டுறாம இருக்குமா, அதுக்கு கேரண்டியா? அண்ணா இந்த படம் நாங்க சொல்றப்பே ஒரு அண்ணன் கிட்ட நடிகர் இசையமைப்பாளரா பெரும்பான்மையா இப்ப பாக்க முடியறது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து படங்களை தவிர்த்துறீங்களா இல்ல நடுவில் ஒரு பிரேக் எடுத்தல, படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்தல, அதுக்கப்புறம் இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். போயிட்டேன் இன்னைக்கு ரொம்ப திறமை மட்டுமே, அதாவது டெக்னாலஜி வளர்ந்துட்டனால முதல் மாதிரி தடைகளோ அந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சு அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு சோஷியல் மீடியா மாதிரி இருக்குது. அதில் நல்ல வகையில் திறமையை காமித்தா அது ஈஸியாக நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்ந்துறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியோ 10 வருடங்களுக்கு முன்னாடியோ உள்ளது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம திறமையை எந்த அளவுக்கு ப்ராப்பராக எவ்வளோ எஃபர்ட் போட்டு காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெற்றி இருக்குது. வெற்றி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திறமைங்கிற இடத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை எல்லோரும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே அந்த பயன்பாட்டில் தான் நான் அப்படி தான் பயணம் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் பொருந்தும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, 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 நன்றி.